எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் 2020க்கான எக்ஸாம் மே 31 ப்ரிலிம்ஸ் வந்து கண்டக்ட் ஆக போகுது. இப்போ நிறைய பேருக்குள்ள டவுட் என்னென்னா, எக்ஸாம் போஸ்ட் பண்ணாகுமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இப்போ போஸ்ட் பண்ண ஆக போதுன்னா ஒரு 2 மந்த்ஸ் போஸ்ட் பண்ண ஆகுமா, 60 டேஸ். ஆனால் நீங்கள் 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸாக வந்து இதுக்காக உங்கள் லைஃப்பை வந்து ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி மணி டைம் எல்லாம் கன்சியூம் பண்ணியிருக்கும் போது நீங்கள் போஸ்ட்போன்ட் ஆக போது அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து யோசிக்கவே கூடாது. போஸ்ட்போன்ட் ஆனால் என்ன, இப்போது ஒரு வேறு எந்த ஒரு நல்லதாக எக்ஸ்ட்ராலாம் நமக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. என்னென்னா, இப்போ நம்ம ரிவைஸ் பண்ணி வச்சுருக்காது ஒரு 2 டைம்ஸோ இல்லை ஒரு 3 டைம்ஸோ எக்ஸ்ட்ரா இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணலாமே தவிர மற்ற ஒரு எந்ததும் இல்லை. ஸோ இந்த 45 டேஸ் இப்போ இது அவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு ஸ்பீடில் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துறீங்களா, அதுதான் நமக்கு வேணும். போஸ்ட்போன் ஆக போச்சா, போஸ்ட்போன் ஆக போதில்ல அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு டைம் வந்து நிறையா கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்பீடு குறைஞ்சிரும், ப்ரிப்பரேஷன் லேக் ஆகிடுவீங்க. ஸோ யூபிஎஸ்சின்ற போது கன்சிஸ்டன்சி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து போஸ்ட்மார்ட் ஆகுது அப்படின்னு யோசிக்காமல் 45 டேஸ் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த டைமில் புது சோர்ஸ் எதுவும் ரெஃபர் பண்ணாதீங்க, ப்ளீஸ் ரிவைஸ் மட்டும் பண்ணுங்கள். ரிவைஸ் புது சோர்ஸ் எடுத்திங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகிடும். ப்ளஸ்ஸு நமக்கு இன்னும் ஒழுங்காக தெளிவாக இல்லாத போது புதுசு எடுத்து நிறைய போட்டு இப்படிலாம் குழப்பிக்காதீங்க. பிகாஸ் நமக்கு எந்த இடத்துல ஃபேக்ட்ஸ் கேட்க போகிறதுனா கான்செப்ட் தான் முக்கியம். ஸோ நீங்கள் கான்செப்டில் தெளிவாக இருந்தால் போதும். ஸோ அதுக்காக ரிவைஸ் பண்ணுங்கள். நிறையா டெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கான்செப்டில் நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். அட் த சேம் டைம் நிறைய டெஸ்ட் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, இதே க்வெஸ்சன்ஸ் இன்கேஸ் அது அப்படியே வரலனாலும் இது ரிலேட்டடாக எதுவும் ஒன்று நமக்கு எக்ஸாமில் கேட்கும்போது இங்கே நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா அங்கே திருப்பி அதே தப்பு பண்ண மாட்டோம். அதுக்காக வந்து நிறைய டெஸ்ட் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ எல்லோரும் போஸ்ட்போன் ஆகுதுன்றது யோசிக்காமல் நிறைய டைம் ரிவைஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் நிறைய எடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்டே சேஃப், ஹெல்த்தியாக இருங்க. ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காதீங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே ஒரு மோட்டிவாகவே இருங்க. உங்களுக்குள்ளே எரியிற அந்த தீயை எப்போ அணங்கி விடாதீங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேரண்ட்ஸை நீங்கள் ப்ரௌட் பண்ண வேண்டிய மூமெண்ட் இது தான். அதுக்கு இந்த 45 டேஸ் உங்கள் கையில் இருக்குது. ப்ளீஸ் யூஸ் இட் எஃபெக்டிவ்லி. பிகாஸ் ஒன்ஸ் இந்த டைம் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா திருப்பி நீங்கள் இதே இதுக்காக 1 இயர் சாலிடாக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதிலேருந்து உங்கள் நேரத்தை நீங்கள் எடுத்து தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபிக்ஸ்டாக இருங்க உங்கள் ஷெடியூலில், ஸ்டெபனாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பினா கண்டிப்பாக கிடைக்கும். வருஷம் வருஷம் பாஸ் பண்ணிட்டு போயிட்டு தானே இருக்காங்க, அவங்களாம் மனுஷங்க தானே. ஸோ எல்லாராலையுமே முடியும். நம்ம எவ்வளோக்கு நம்மளை நம்புகிறோன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.